மாமேதை மரியாதைக்குரிய எங்கள் வணக்கத்துக்குரிய நக்கீரர் ஐயா அவர்கள், நக்கீரர் நடராஜன் ஐயா அவர்கள் 73 ஆண்டு காலமாக ஜோதிடர் துறையில் எங்களுக்கு வழிகாட்டியாக விளங்கி வருகிறார்கள். அவர்கள் வழிமொழிந்து அம்மையார் மீனாட்சி அழகப்பன் சகோதரி அவர்கள் தமிழ் விழாக்களும் வானியல் புண்ணிய காலமும் என்ற ஒரு பிஹெச்டி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. சகோதரி அவர்கள் 40 ஆண்டு காலமாக அவர்கள் தந்தை வழியில் ஜோதிடர் துறைக்கு பெரும் பணியாற்றி வருகிறார்கள். அம்மையார் அவர்களை வருக வருக என்று இந்த மாமன்றத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். ஜோதிட மாமேதைகளே, சபையில் கூடியிருக்கும் ஆடியன்ஸ், என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மிக பெரிய புராணத்துக்கு சொந்தக்காரங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, முன் தோன்றிய கத்தியோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்றது தமிழினம். தமிழினம் தான் வந்து எல்லா மொழிக்கும் செம்மொழியாக தமிழை அங்கீகரிக்கப்படுகிறது. சௌர சாந்திர மானேன அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சங்கல்ப பூஜை சங்கல்பங்களில் சௌரம் சாந்திரம் ரெண்டு சொல்லப்படுகிறது. சௌரம் சூரிய சித்தாந்தம், சாந்திரம் சந்திர சித்தாந்தம். சூரிய சித்தாந்தம் என்பது சூரியன் மேஷத்தில் 1வது டிகிரிக்கு வரும்போது இக்னெக்ஸ் தமிழுடைய சயன அயன முறைகளில் உள்ள இக்னெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர் 4 திசைகள் ஆண், 4 திசைகள் ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய சர மாசம், மேஷ மாசம், கடக மாசம், துலா மாசம், தை மாசம், இவைகள் நேர் திசைக்கு சொந்தம். இவைகள்ல ஆண் திசை என்று பேரு. ஆண் திசை அப்படியே ஒளி சூரியனிடமிருந்து பூமிக்கு வர 8 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நேரா வரும், ஒளியை வளைக்கவே முடியாது. அந்த லைட் இங்க அடிக்குதுன்னா நம்ம மேல நேரா அடிக்கும். You can bend the light of gravitation. Gravitation is the body mass. இருந்தாதான் gravitation ஏற்படும். ஒரு weight இருந்தாதான் gravitation, அதுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை வரும். அப்படி ஒரு ஈர்ப்பு தன்மையை கொடுத்தோம்னா ஒளியை வளைக்கலாம். அப்படி வளைக்கிறதுனாலதான் நம்ம இப்ப டிவி எல்லாம் பார்க்க முடியுது. எப்படின்னா அந்த கேபிள் வழியா ஒளியை அனுப்பி 45 டிகிரியில பெண்ட் பண்ணி நம்ம கண்ணுக்கு தெரிய வருது. ஒளிக்குள்ள என்ன இருக்கு? ஒளி அப்படின்னு சூரியனிட்ட இருந்து வர்ற ஒளி, வெண் ஒளி. அதை ஸ்பெக்ட்ரத்துல விட்டோம்னா 7 வண்ணங்களை பார்க்கலாம். சிகப்பையும் நீலத்தையும் பக்கத்துல பக்கத்துல வைக்க முடியாது. எந்த ஸ்பெக்ட்ரமா இருந்தாலும் சிகப்பு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, வைலட், கருப்பு அப்படின்னு மாறும். இவைகளுக்கு எல்லாம் வேவ் லென்த் இருக்கு, ஃப்ரீக்வன்சி இருக்கு. வேவ் லென்த்னா என்னன்னா இப்படி அலை, ஃப்ரீக்வன்சினா அந்த அலையிலேயே அடிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் சூரியனிடம் இருந்து வரும்போது தாயுடைய கருவில் இருக்கிற ஒரு புள்ளி, ஆணுடைய 23 குரோமோசோமான செமன், பெண்ணுடைய 23 குரோமோசோமான ஓவியம், இவைகள் 2 46 குரோமோசோம்ஸ்களை கொடுத்து ஒரு உயிரை ஒரு புள்ளியா உண்டாக்குது. இந்த ஒரு புள்ளியில ஆகாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்னு தாயிடம் இருந்து, இன்னொன்னு தகப்பனிடம் இருந்து, மற்றது ஆகாயத்தில் இருந்து வரக்கூடிய ஸ்டார் சீட்ஸ், நட்சத்திர விதைகள். அதனாலதான் நம்ம சங்கல்பம் பண்ணும்போது நம்ம நட்சத்திரம் நாமா ராசி எல்லாம் சொல்லி சங்கல்பம் பண்ணோம். We are born one star seed. ரோகிணியில பிறந்தவங்க கார்த்திகையில பிறந்தவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. மாமரத்துல புளியங்காய் காய்க்காது, தென்னை மரத்துல பனங்காய் காய்க்காது. டைகாட்டா இருந்தாலும் மோனோகோட்டா இருந்தாலும் எந்த விதைக்கு உள்ள செடியோ அதே விதையை அதே தர்மத்துல நடத்தி கொண்டு வருபவள் பூமாதேவி. மண், மண்ணில இருந்து வெளியாகக்கூடிய ரேடியேஷன்ஸ் எல்லாம் வந்து ரேடியேட்டிங் பவர். சூரியன்ல இருந்து வர்ற கதிர் இயக்கங்கள் எல்லாம் உஷ்ண பவர்.
அவை மண்ணில் விழுந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஒளி ரிஃப்ளெக்ஷன் வந்து தாமரை போல இருக்கும். ஸ்ரீ சக்கரத்துல உள்ள இருக்கிற வட்டங்கள் எல்லாம் முக்கோணத்தில் இருக்கும், வெளியில் இருக்கும் வட்டம் எல்லாம் இதழ்கள் போல, தாமரை இதழ்கள் போல இருக்கும். ஆக இந்த கற்பகம் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அவங்க கோயம்புத்தூர்காரங்க, தமிழ் எல்லாம் அக்கு அக்கு அக்கா பிரிச்சு ஆஞ்சு அடுக்கி சைவ சித்தாந்தம்னு சுக்கு 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 கசாயமா கொடுத்து மலச்சிக்கல் எல்லாம் மாற்றி கால புருஷன் என்றால் கடவுள் என்று உத்தமமாக சொல்கிறார்கள். வருடம் 2 மாசத்துக்கு ஒரு தவணை ஒரு மாநாடு போடுவாங்க, போனீங்கன்னா சோறும் போடுவாங்க. உங்களை சொர்க்கலோகத்துல வச்சிருக்க மாதிரி சிவலோகத்துல வைத்திருந்து திருப்பி அனுப்புவாங்க. அப்படி அந்த யூனிவர்சிட்டிக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். பூவனம் என்றால் பூவனம்னு தெரியும், ஆனா சைவ சித்தாந்தத்துல முப்பொருள் விளக்கம் நமக்கு ரொம்ப முக்கியம். அவன் அவன்றது வந்து கடவுள், அது அதுன்றது வந்து மாயை பொருள், ஆன்மா உயிர் அப்படின்னு முப்பொருள் விளக்கம், பசு பதி பாசம், இந்த முப்பொருள் விளக்கம் இஸ் த பிசிக்கல் குவாண்டம் பயாலஜிக்கல் கெமிக்கல் மைக்ரோ பயாலஜி அப்படின்ற மாதிரி ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷனான சயின்ஸ். இந்த சயின்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும்னா வேதியன் அப்படின்றவர் கடவுள், அவர் எங்கே இருக்காருன்னா ஜீரோ வடிவத்தில் இருக்கார். வெங்காயம் மாதிரி பிச்சுக்கிட்டே போனீங்கன்னா கடவுளை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் கடவுளை கண்டுபிடிக்கலாம் உணர்வால். அன்புடையார் உணர்வு, பாசமுடையார் உணர்வு. முதல்ல இந்த சைவ சித்தாந்தத்துக்கு நம்மளுடைய அகநானூறு புறநானூறுன்னு 2 இலக்கியங்கள் இருக்கின்றன. இவைகள் காதல், அடுத்து வந்து வீரம், இவைகளை பற்றி பேசும். இந்த காதலுக்கு தமிழில் மட்டும்தான் கற்பியல் இருக்கிறது. கற்பியல் உலகத்தில் 6000 மொழிக்கு பேசுறோம், எந்த மொழியிலையும் கற்பியல் இல்லை. நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு சிறப்பு கற்பியல் இருக்கிறது. அந்த கணவன் மாம்பழம் கொடுத்ததுக்கு அப்புறம் அது ருசியா இருக்குன்னு மறுபடியும் கேட்க, இந்த அம்மா கடவுள்கிட்ட கேட்க, கடவுள் போட போட காரைக்கால் அம்மையார் மாம்பழத்தை கொண்டாந்து கணவனுக்கு வைத்தார். அதுக்கப்புறம் அந்த பணக்கார பெண்ணோட அவர் இருக்க விரும்பல, கடவுளை மனைவி ஆக்கிக்கிட்டு வாழ முடியாதுன்னு அவர் எஸ்கேப் ஆயிட்டார். அறிவை எவ்வளவு தூரம் பயன்படுத்தணுமோ அவ்வளவு தூரம் பயன்படுத்தணும். காலம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். காலத்தை அளக்க கற்றுக்கொள்வதுதான் சோதிட ஞானம். ஜோதியை கற்றுக்கொள்வீர்கள் ஆனால் கடவுளை கற்றுக்கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். கடவுள் அறிவை 6-7 கிரகங்களுடைய வண்ணங்களையும் வைப்ரேஷனையும் ஃப்ரீக்வன்சியையும் தெரிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால் இந்த கடவுள் வந்து நம்ம கை வருவார். அவரை கற்றுக்கொள்வதற்கு முன்பு சைவ சித்தாந்தத்தில் உள்ள 36 தத்துவத்தையும் ஆன்ம தத்துவத்தையும் இறை எப்படி இருப்பார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடனாக இருக்க வேண்டியவர்கள் சைவ சித்தாந்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாய்ப்பு கொடுத்ததற்கு வணக்கம். ஆரம்பமே 2 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய விழா 2:30 மணிக்கு தான் ஆரம்பித்தோம். 45 நிமிஷம் லேட். இந்த 45 நிமிஷத்தை 6 பேர் பேசுகிறார். இந்த 6 பேர் பேசுறதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் இருந்து குறைக்கணும். அதனால் தயவுசெய்து 5 நிமிஷம் வச்சிருக்கோம். 5 நிமிஷத்தில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. சொன்னீங்கன்னா பின்னாடி பொருட்களால் தள்ளி போகாது. இன்னும் நீங்கள் தள்ளி போட்டீங்கன்னாக்கா பின்னாடி வர பொருட்களால் தள்ளி போகும். அப்புறம் ராத்திரி 12 மணி ஆகிடும், அது கஷ்டம். ஆகையினால தயவுசெய்து யார் பேசுகிறோம் எல்லாரும் 5 நிமிஷத்தில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி முடிக்க பாரு. மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இப்பொழுது முனைவர் ஆர் கணேசன் அவர்கள் பேசார்.
எல்லோருக்கும் வணக்கம். டிபி ராமன் ஜோதிட மாமேதைட்டே நக்கீரர் அப்படின்னு பயமுறுத்துற மாதிரி பேரை வச்சிருக்காங்க, 5 நிமிஷம் ஒதுக்கியிருக்காங்க. அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதுக்குள்ள ஷார்ட்டாக சொல்லணும்னா, உங்கள் மனசுலலாம் எதிர்பார்த்து இங்கே வந்தது, நம்ம படிச்சிருக்கோம், டிப்ளமா படித்தா ஜோதிட பலன் சொல்லலாம், டிகிரி படித்தா சொல்லலாம், பிஜி படித்தா சொல்லலாம் அப்படின்னு வரிசையாக படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் பலன் ஒண்டி சொல்ல வரவே மாட்டேங்குதுங்க. அப்படி இப்படின்னு சொன்னால் கூட பலன் பலிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு குழம்பிக்கிட்டு, கிட்டத்தட்ட 90% ஜோதிடர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் சொல்ல ஆரம்பித்த பிறகு, ஒரு சில பலிதங்களை பார்த்த பிறகு தங்களை பெரிய ஜோதிடராகவும் நினைத்து கொண்டு தவறுகள் தப்பான பலன்கள் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் வந்து ஷார்ட்டாக அந்த 5 நிமிஷத்தில் ஜோதிட பலன்களை எப்படி கொஞ்சம் பலிதமாகிற மாதிரி சொல்கிறது, அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், ஒரு பலன் சொல்கிறப்ப அந்த பலிதம் ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன பலன் நடக்கணும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அவர் சொன்ன அந்த டயத்தில் நடந்துச்சுப்பா, அந்த நாளில் நடந்துச்சா, கிடைக்கும்னு சொன்னது பெரிய மேட்ரு இல்லை, இந்த தேதினாரு அந்த தேதியில் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு 2 பேர் முக்கியங்க ஜோதிட பலன்கள் பலிக்கிறதுக்கு. முதல்ல ஜோதிடர், 2வது பலன் கேட்க வர்றவங்க. 2 பேருக்குமே அதில் 50-50 பங்கு உண்டு.